பைனாப்பிள் ரசம். ஒரு தக்காளி பழம் வெட்டி போட்டுக்கணும், ஒரு சில புளியை கரைச்சி வச்சுக்கணும். அதை இங்கே மிளகு சீரகம் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன். பப்பாளி ரெண்டு கீற்றி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 7 to 10 பூண்டு, ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, இதிலெல்லாம் போட்டு இப்போ அடிச்சுக்க போகிறேன். முதல்ல எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு போட்டு வெடித்த பிறகு வரமிளகாயும் கருவேப்பிலையும் அது போட்டு அது வெடிக்கிறதோட இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை திக்க வெடிக்கணும். மிளகு சீரகம் போட்டு வச்சுருக்கது, அந்த புளி கரைச்ச தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம தக்காளி பூண்டு பைனாப்பிள் எல்லாம் அரைச்சி வச்சோம்ல அதையும் திக்கி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், இதுக்கு பெருங்காயம் போடக்கூடாது, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கிண்டி விட்டுறணும். இது இப்போ நல்லா கொதி வரட்டும். மரக்கொடி கொதி கொடி வட்டு வந்த பிறகு நம்ம வந்து வெல்லமும் உப்பும் போடணும். ஒரு 2 கரண்டி துவரம் பருப்பு அவியை வச்சது போடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பருப்பு போட்டுட்டேன். இப்போ ஒரு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சின்ன சின்னமாக வெட்டின பப்பாயா கொஞ்சம் போல் கடைசியாக, அதோட வெல்லம் உப்பு இதில் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வைக்க வேண்டியதான். கொஞ்சம் மல்லித்தழை போட்டு இறக்கி வச்சுட்டா சரி. ரசம்ஸ் ரெடி. பப்பாளி பப்பாயா ரசம்.